அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எங்களுக்கு நோம்பும் கிட்டவாகிருச்சு, அதால் வந்து நான் இன்றைக்கி இந்த விலோக்கை நோம்புக்கு நான் எப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லித்தான் இந்த விலோக்கில் கவர் பண்ணிக்கிறேன். மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்குற அதே நேரம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. இன்றைக்கு நான் வந்து கிச்சன் க்ளீனிங் செய்யலாம்னு சொல்லித்தான் கிச்சனில் அந்த கபோர்ட் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இது வந்து நான் அண்டைக்கு அண்டைக்கு சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் இந்த கபோர்ட்டில் தான் வைப்பேன். இப்போவும் அது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதால அந்த கபோர்ட்டும் வந்து கொஞ்சம் ஊத்தையாக தான் இருக்கும். அதை வந்து இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்போவும் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனால் நோம்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு டீப் க்ளீன் கொடுக்கலாம்னு சொல்லித்தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் ஒரு வீடியோவாக கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே அடித்து தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பண்ணி இந்த ஹோல் சர்ஃபஸ் க்ளீனர் சொல்லியிருக்குது, அதை அடித்து இதெல்லாம் க்ளீன் பண்ணினா குயிக்காக க்ளீன் ஆகிடும். எங்களுக்கு இதுக்கு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நாங்கள் தண்ணி அது இது வேறு வேறு மருந்துகள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதை விட இந்த க்ளீனரை போட்டு க்ளீன் பண்ணினா குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். டிஷ்யூன் எடுத்து தொடச்சி விட்டால் போது, மடித்து ஒரு 1-2 செகண்ட் இருந்துட்டு அதே நேரம் கொஞ்சம் வந்து அந்த டிஷ்யூக்கு தேய்ச்சி வராதால நான் கம்பி எடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த கதவெல்லாம் வந்து இப்படி ஊத்தியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது, ஆனாலும் காட்டிக்கிறேன், விளங்கும் பாருங்கள். அதையும் வந்து அதே ஸ்ப்ரேயை அடித்து தான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் க்ளீன் பண்ண முந்தி எப்படி காட்டினுட்டு பாருங்கள். க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு என்னோடய கபோர்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, பளிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி சோப்புல போட்டு நாங்கள் தேய்ச்சி கழுவி கொண்டிருக்கிறத இப்படி ஒரு ஸ்ப்ரேயை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஒரு பொளித்தீனை போட்டு தான் வைக்கிறேன். அப்படி பொளித்தீன் போட்டு நாங்கள் அதுக்கு மேலால் எங்களோட அந்த பிங்காங்கோப்பை சாமான் வச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே மாற்றி மாற்றி விட்டுட்டு எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போட்டு கேளுவோம். அதே மாதிரி நான் ஒவ்வொரு கபோட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அடுத்தது வந்து எங்களோட அடுப்பு இருக்கிற இடம் தான் இது. இது வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். எண்ணெய் இந்த கொழுப்புகள் எண்ணெய் மாதிரியெல்லாம் இருந்தால் இப்படி அடித்து விட்டுட்டு இப்படி தொடச்சி விட்டால் எல்லாம் வந்துடும். நாங்கள் இதை எப்படியும் அடிக்கடி செஞ்சு கொண்டு இருக்க வேணும். மிச்ச நாள் விட்டு செஞ்சோம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அந்த நல்லா கட்டியாக படிஞ்சிடும். அதுக்கு பிறகு கம்பிகளை வச்சு தேய்ச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அடுப்பையும் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். நான் இன்றைக்கி நான் அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மலாக தான் க்ளீன் பண்ணுறேன். டீப் க்ளீன் பண்ணலை அடுப்பை, அதை நான் ஒரு 2-3 நாள் கழித்து தான் செய்யணும். அதே நேரம் நாங்கள் இதுக்கு மேலால் வந்து அந்த ஃபாயில் பேப்பரோட போட்டு விட்டால் அடுப்புக்கு மேலால் இப்படி டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அடிக்கடி பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. இதுக்கு நான் ஃபாயில் பேப்பர் போடலை. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு டீப் க்ளீன் ஒன்று கொடுத்துட்டு தான் போடணும். அதெல்லாம் நான் இது சும்மா நார்மலாக ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஃபாயில் பேப்பர் அடித்து போட்டு விட்டுட்டு இது பண்ணினா உங்களுக்கு ஃபாயில் பேப்பரை கலட்டி வீசிட்டு ஒவ்வொரு முறை மாற்றிக்கொள்ளலும், டீப் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், இது என்ன கபோர்ட். இது நான் வந்து அன்றைக்கு அன்றைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த பொட்டிலில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி யூஸுக்கு எடுக்கிறதுகள் இதில் அந்த பருப்பு, பயறு, கவுப்பி, சீனி அது மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றில் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அப்போ அதுக்கெல்லாம் நான் நோம்புக்காக வேண்டியெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இதில் ஃபில் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கொள்ள போகிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இது வந்து பருப்பு, அது முடிஞ்சு இப்போ அதையும் அந்த பொட்டிலுக்கு போட்டு அதையும் ஃபில் பண்ணி அதே மாதிரி எல்லா தானியங்களையும் இப்படி போட்டு வச்சுக்கொள்ள போகிறேன். இது வந்து பழைய பருப்பு, அதை நான் ஒரு இதுக்கு மாற்றிக்கணும். அடியில் இருந்தத பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து மேலால் போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சமைக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் குயிக்காக அது முடிஞ்சிடும். கீழால் வந்து எங்களோட புதுப்பருப்பு இருக்கும். நாங்கள் அந்த பழைய பருப்பு மேலால் புதுப்பருப்பை போட்டால் அந்த பழைய பருப்பு அப்படியே இருக்கும், அது பழுதாக கூட ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் எப்போவும் நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி இப்படி மேலால் போட்டுக்கொண்டால் எங்களுக்கு அது குயிக்காக முடிஞ்சிடும். இது கவுப்பி.
நோம்புக்கு எங்களுக்கு வந்து கௌப்பி, பெருசாக கௌப்பி பயிரெல்லாம் யூஸ் ஆகாது தான். ஆனால் முடிஞ்சிருச்சு, போட்டு வச்சா ஈஸியாக இருக்கின்றதுக்காக நான் போட்டுக்கொள்கிறேன். இதையும் அடியில் இந்த கௌப்பியை மாற்றிட்டு அதை மேலால் அப்படி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது வந்து கொண்ட கடலை, இது வந்து பருப்பு கடலை. பருப்பு கடலை வந்து எங்களுக்கு நோம்பு நல்லா யூஸ் ஆகும் வடையெல்லாம் செய்கிறதுக்கு, அதனால் அதையும் வாங்கி அதையும் போட்டு பொட்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இதெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு நோம்புக்கு ஈஸியாக இருக்கும். நோம்புக்குரிய வேலைகள் எல்லாம் எங்களுக்கு முன்னுக்கு எது எதெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் நோம்பில் வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ரீ டைம் இருக்கும். நோன்பு வந்து அமலுக்குரிய மாதம், எங்களுக்கு அந்த டைமில் வந்து அமலுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக வேணும் என்னென்ன வேலையெல்லாம் எனக்கு இப்போ ஃப்ரீயான டைமில் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போவெல்லாம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யலுமோ அந்தந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுக்கொள்கிறேன். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் அடுக்கி எடுத்துக்கொண்டேன். ஒன்றில் காட்டினது வந்து ஓட்ஸு, மற்றது சீனி. இது சீனி ஓட்ஸ் ரெண்டும் எனக்கு முடிஞ்சிருச்சு, அது வாங்கலை நான். வாங்கினதுக்கு பிறகு தான் அதையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இது வந்து ஒரு மாதுளம் பழம், அது வந்து காஞ்சிருக்கு, இது வாங்கி மிச்ச நாள். ஆனால் அதை வெட்டி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கொஞ்சம் சோம்பரமாக இருந்துச்சு, அதால் அப்படியே விட்டுட்டேன். அது கொஞ்சம் காஞ்சிருச்சு, அப்போ அதைத்தான் வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லி இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதை உரிச்சு கொண்டிருந்தேன். நான் வந்து நோன்புக்காக வேண்டி பெட்டிஸ், அதே நேரம் கறி ரொட்டி ரோல்ஸ், அது மாதிரி ஐட்டங்கள் எல்லாம், ஷோட்டிஸ் ஐட்டம் எல்லாம் நோன்புக்கு முந்தையே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கொள்வேன். எல்லாம் செஞ்சு அதுக்கு தான் இது நைன்டி பெட்டிஸ் செய்யலாம்னு சொல்லி மா எடுத்துருக்கிறேன். மா, கொஞ்சம் உப்பு, அதே நேரம் கொஞ்சம் எண்ணெய். உப்பு வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எண்ணெய் அதெல்லாம் போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நோன்புக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுக்கொண்டால் எங்களுக்கு நோன்பு டைமில் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கு கவர் பண்ணுறதுக்குரிய அந்த ஷோர்ட்டஸ்ட் ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன் எப்போவுமே. அப்போ வந்து எங்களுக்கு நோன்பு டைமில் கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொஞ்சம் அமல்களை செஞ்சுட்டு ஈஸியாக இருக்கலும். அதுக்கு பிறகு பிறகு தேவையானது முடிய முடிய பார்த்து செஞ்சுக்கொள்வேன். அதுக்கு தான் இது பெட்டி செய்யலாம்னு சொல்லி மாப்பிணஞ்சேன். இது கவுண்டர் போட்டை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் வந்து இந்த மாவை போட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு 2 hours கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு தட்டி பெட்டிஸை பொறிச்சு கொள்ளலாம். பாருங்கள், இது கூட உங்களுக்கு இந்த டிப்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோம்புக்கு முன்னாடி ஃப்ரீயான டைம் கிடைச்சா உங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இது வந்து நான் பெட்டிஸுக்கு கறி செய்ய போகிறேன். அதுக்கு டின் மீன் எடுத்து நல்லா துப்புரவாக கழுவிட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கொண்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கையும் வச்சு சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு வெங்காயத்தை நல்லா சின்னதாக இப்படி கட் பண்ணி அதையும் இதோட அதே நேரம் இதுக்கு பச்சை கொச்சிக்காய் இருந்தால் அதையும் சேர்த்திக்கொள்ளலாம். நான் பச்சை கொச்சிக்காய் சேர்த்தல, அதுக்கு ஒரு 3 கரண்டி மிளகு சேர்த்திக்கொள்கிறேன். அடுத்தது 1 கரண்டி மிளகாத்தூள், 1 கரண்டி கட்டர்தூள், அதுக்கு பிறகு சரக்குத்தூள் 2 கரண்டி சேர்த்திக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, நான் கிழங்கு அவிக்கிற நேரம் உப்பு போட்டு தான் அவித்தேன், அதனால் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு போதாத மாதிரி இருந்துச்சு. அதால் வந்து நாங்கள்
தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பையும் போட்டுக்கொள்ள வேண்டும். எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு காரம் ரெண்டும். உங்களுக்கு காரம் வந்து குறைவாக தேவைன்னு சொன்னால் குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன். இதை எடுத்துட்டு ஒரு தாச்சில் வந்து ஃப்ரைங் பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு இதில் தாளிச்சிட்டு இந்த நாங்கள் பிசைஞ்ச அந்த கறி கலவையை வந்து இதில் போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கொண்டா ஓகே. நான் மஞ்சள் சேர்த்திக்கொள்கிறேன். ஏன்ட்டு சொன்னால் நேரத்தோட நான் எல்லா மசாலா தூளும் போட்ட நேரம் மஞ்சள் சேர்க்க மறந்துட்டேன். தாச்சிக்கு போட்டதுக்கு பிறகு தான் ரியலைஸ் பண்ணினேன் என்ன கறி வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சரி மஞ்சள் சேர்க்கலன்னு சொல்லி மஞ்சளை கொஞ்சம் சேர்த்திக்கொண்டேன். பாருங்கள் இப்போ எங்களை கறி ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு பிறகு எங்களை பெட்டிஸை தட்ட ஸ்டார்ட் பண்ணிடணும். மாவு புளிக்க வச்சு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கவுண்டர் போட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா எண்ணெயை தடவி இதை வந்து மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து அப்படியே தட்டி கறியை வச்சு பெட்டிஸை செஞ்சு கொள்ள போகிறேன். ஸ்டார்ட்லேயே இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிச்சு இப்படி உருட்டி எடுத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தட்டி செய்கிறதுக்கு. இல்லாட்டி ஒவ்வொன்றா தட்டிட்டு தட்டிட்டு பிச்சு பிச்சு உருட்டி உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இதனால் ஸ்டார்ட்லேயே இப்படி செஞ்சிட்டா தட்டுற டைமில் குயிக்காக எங்களுக்கு தட்டி முடிச்சிடணும் பெட்டீஸை. பெட்டி சச்சில் இப்படி தட்டி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு கறியை வச்சு நல்லா இறுக்கி மூடிக்கொண்டா சரி கறி எதுவும் வெளியே வராது. நான் பெட்டி சச்சில் கறி வைக்கிற டைமில் இப்படி வச்சு கணக்காக தான் வச்சுக்கொள்ள வேணும். கொஞ்சம் கூடினாலும் எல்லாம் வெளியே வந்து அப்படியே இந்த பெட்டிஸ் வந்து பிரிஞ்சிடும். பாருங்கள் அந்த பெட்டி சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி செஞ்சுக்கொள்கிறேன். பாருங்கள் இதுதான் நான் தட்டின பெட்டிஸ். இதில் இதை விடவும் அதிகமாக இருக்குது. நான் ஒரு பெஜ்ஜை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு நான் தட்டினதெல்லாம் எண்ணெயில் போட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிக்கலை, நான் லைட்டாக தான் பொறிக்கிறேன். ஏன்ட்டு சொன்னால் இதை நான் ஃப்ரீசர் பண்ண போகிறேன். கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிச்சேன்னு சொன்னால் அடுத்த டைம் நாங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பொறிக்கிற டைமில் எல்லாம் கருத்துரும். இதால் வந்து லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஏன் நாங்கள் பெட்டிஸ் இப்படி பொறிக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஃப்ரீசர் பண்ணுற டைமில் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று போட்டு வச்சு அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் எப்படி கலரில் இருக்குதுன்னு சொல்லி லைட்டாக பொறிஞ்சிருக்குது. அந்த டைமில் நாங்கள் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கொள்ள வேணும். அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளும். பாருங்கள் இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஃப்ரீசர் பேக்கில் போட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டா எங்களுக்கு நோன்பு திறக்கிற டைமுக்கு முந்தி கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் இப்படி நான் ஒரு 2 பேக்குக்கு எல்லாம் தட்டி பொறிச்செடுத்து ஃப்ரீசர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது இது வந்து ஒரே நாளில் செய்யலை, நான் அடுத்த நாள் செஞ்சது தான். கறி ரொட்டி செய்யலாம்னு சொல்லி அதுக்கு நல்லா
வெங்காயத்தை நல்லா சொப் பண்ணி எடுத்து அதை மெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கொள்கிறேன். அதுக்கு உப்பு சீரகம் சேர்த்திக்கொள்கிறேன். அடுத்தது கறி பவுடர் சேர்த்திக்கொள்கிறேன், சரக்குத்தூள்னு சொல்லுவோம் அது. அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி பிரட்டி பாருங்கள், ஓரளவு எங்களை வெங்காயம் வெந்து வந்ததுக்கு பிறகு நான் வந்து அரைச்சி அரைச்சி சேர்த்திக்கொள்கிறேன். கீமா மாதிரி செய்கிறேன், செஞ்சு அதுதான் கறி ரொட்டிக்கு வைக்க போகிறேன். இதை வந்து நான் எப்படியும் ஒரு 20 நிமிஷம் நல்லா இந்த இறைச்சியில் இந்த தண்ணி எல்லாம் வரும் அதெல்லாம் வற்றி நல்லா வறண்டு வரத்துக்கு வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அடுத்தது பெட்டிஸ்க்கு நாங்கள் எப்படி மா பிணைஞ்சோம் அதே மாதிரி தான் கறி ரொட்டிக்கும் பிணைஞ்சி தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இது நான் ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணலை, நான் கவர் பண்ணேன்னு சொன்னால் எங்களோடய வீடியோ வந்து லென்த்தாக போய்த்திரும். அதால் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான கிளிப்ஸை தான் இதோட எட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் பார்த்தா நோம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா. அதால் தான் இதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு சின்ன சின்ன முக்கியமான பகுதிகளை மட்டும் எட் பண்ணிக்கொண்டேன். இதுவும் நான் கறி ரொட்டிக்கு தான் மாவு நல்லா மெல்லிசாக தட்டி கொண்டிருக்கிறேன். இதுக்கு நான் செஞ்ச அந்த கீமாவை வச்சு மடித்து எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து நான் 3 ஷேப்புக்கு செஞ்சேன், எங்களுக்கு என்னென்ன ஷேப்புக்கு செய்யலும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். இந்த ஷேப்புக்கு தான் செய்யணும்னு சொல்லி இல்லை, நான் இப்படி முக்கோண வடிவில் செஞ்சேன், சதுர வடிவில் செஞ்சேன், அதே நேரம் இந்த நீள் சதுர வடிவிலையும் செஞ்சேன். பாருங்கள், இதுதான் நான் தட்டி எடுத்த கறி ரொட்டி. இதையும் வந்து நான் இந்த ஃப்ரைங் பேனில் போட்டு லைட்டாக இப்படி சூடு காட்டி எடுத்துக்கொள்கிறேன். இது சூடு காட்டுறதுக்கு காரணமும் நாங்கள் ஃப்ரீசர் பண்ணுற டைமில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்டுக்காகத்தான். இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பக்கமும் இப்படி பிரட்டி போட்டு போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இதில் எல்லா பக்கங்களையும் நாங்கள் சூடாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு பக்கமாக இப்படி பிரட்டி போட்டு சூடாக்கி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் சூடாக்குற டைமில் இப்படி லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் அடுப்பையும். இதுதான் நான் சூடு பண்ணி எடுத்துக்கொண்ட கறி ரொட்டி. இதையும் நான் ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீசர் பண்ணிக்கொள்கிறேன். நோம்புக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.